குரு வாழ்க. திருவேதனை ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. துணி அக்னி, துணி அக்னி, அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த துணியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயை எடுத்து தலையில் 3 முறையும் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்முடைய கந்திஷ்டி விலகுகிறது. இந்த அக்னியில் மட்டைக்காயை போடவும். அதாவது தலையில் 3 முறை, இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட உங்களுடைய பில்லி சூனியம் ஜபல் அனைத்தும் விலகுகிறது. குருவாழ்க. குருவே துணை. சிவராமபுரம், சிவராமபுரம், அக்னி, துணி, குருவாழ்க. குருவே துணை. அத்திமரம், நல்ல அத்திமரம், சிவராமபுரம், அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரம் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமான பீமாசங்கரில் இந்த அத்திமரம் அதிகமாக உள்ளது. நல்ல அத்திமரம் அதிகமாக உள்ளது. இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். எண்ணங்கள் ஈடேற இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும்.
இருமுறை சுற்றி வரணும். எண்ணங்கள் நீடேற, எண்ணங்கள் நிலைத்தது நடைபெற இந்த அத்திமரத்தை ஏழு முறை சுற்றி வர வேண்டும். குரு வாழ்க, திருவித்தனை. சிவராமபுரம், சிவராமபுரம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் உள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. குரு வாழ்க, திருவித்தனை. ஓம் சார், ஓம் சார். கத்தர் வாசம் செய்வதாக ஐக்கியம். கத்தர் வாசம் செய்வதாக ஐக்கியம். கத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். சிவராமபுரம் ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர். விஸ்வரூப ஆஞ்சநேயர் 105 அடி உயரம் உள்ளவர். 105 அடி உயரம் உள்ளவர்.